திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கள்ளக்காதல் விவகாரத்தால் தீயணைப்பு வீரரை தாக்கிவிட்டு காரை தீ வைத்து கொளுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கம் அடுத்த மேல்பள்ளிப்பட்டு கிராம பகுதியைச் சேர்ந்தவர் பெருமாள் தீயணைப்பு துறையில் பணியாற்றி வருகிறார். இவருக்கும் சேலத்தில் கணவருடன் வசிக்கும் உறவுக்கார பெண்ணான மைதிலி என்பவருக்கும் தொடர்பு ஏற்பட்டு தாய் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் இருவரும் தனிமையில் சந்தித்து நெருக்கமாக இருந்துள்ளனர். இதனை அறிந்த மைதிலியின் கணவர் மற்றும் உறவினர்கள் பெருமாள் மற்றும் மைதிலியை கண்டித்துள்ளனர். இருப்பினும் இவர்களது பழக்கம் நீடித்து சென்ற நிலையில் பெருமாள் வீட்டு முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை மர்ம நபர்கள் சிலர் கொளுத்திவிட்டு பெருமாளையும் தாக்கிவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த மேல்செங்கம் காவல்துறையினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் அவர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதையடுத்து பெருமாளை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் உருட்டுக்கட்டை மற்றும் அரிவாளுடன் சுற்றித் திரிந்து காரை அடித்து நொறுக்கி தீயிட்டு கொளுத்திய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.